ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேன்னா, யாராவது பார்த்தா அதிர்ஷ்டம் நிறையா, அவன் மச்சக்கார ஆள்ற அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. உடம்புல மச்ச சாஸ்திரங்களை பற்றி நம்ம நிறையா படிச்சிருப்போம். முகத்தில் இருக்கக்கூடிய மச்சங்கள் இருந்தால் அதுக்கு என்ன பலன்கிறத இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கணும். நெற்றியில் இருக்க ஐஸ்வர்யம், மூக்கில் வலது பக்கம் இருந்துன்ருக்கு நிறைய யோசிப்பேல், இடது பக்கம் இருந்துன்ருக்கு நிறைய செலவாளியாக இருந்துட்டுருப்பேல், புருவத்தில் இருந்துன்ருக்கு. ஒரு நபர்கிட்ட பொதுவாக ஒரு விஷயத்தை பேசும்போது வெளிப்படையாக பேச மாட்டேன், நெற்றி புருவத்துக்கு நடுவில் மச்சம் இருந்துன்ருக்கு. எல்லா விஷயங்கள்லையும் ஞானம் பெற்று யோசித்து அந்த காரியத்தை செயல்படுது. வலது கண்கிட்ட மச்சம் இருந்துன்ருக்கு, காரியங்களில் வெற்றி அடையாமல் அந்த காரியத்தை விடவே மாட்டேன். இடது கண்ணில் இருந்துன்ருக்கு, தோல்வியை சந்தித்து அதுக்கப்புறம் வெற்றி பெறுவீங்க. கன்னத்தில் வலது கன்னத்தில் இருந்துன்ருக்கு ஐஸ்வர்யங்கள் கூடி வரும், இடது கன்னத்தில் இருந்துன்ருக்கு நிறையா செலவாளியாக இருந்துட்டுருக்கு. ரெண்டு மூக்குக்கும் நடுவில் இந்த இடத்துல இருந்துன்ருக்கு சினிமா துறையில் நல்லா விளங்குவல கலை ஆர்வத்தோடு இருந்துன்ருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய கண்ணுக்கிட்ட, கண்ணுடைய புருவத்துக்கிட்ட இருந்துன்ருக்கு. முயற்சி பண்ணி எல்லா விஷயங்களும் ஜெயிப்பாள். இடது பக்கம் இருந்தால், வலது பக்கம் இருந்தால் தானாகவே அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நெற்றினுடைய வலது பக்கம் இந்த சைடில் இருந்துன்ருக்கு, அவளுக்கு நிறைய உடல் உபாதைகள் அப்பப்போ இருந்துருக்கும். இடது பக்கம் இருக்குது, உடல் உபாதைகள் இருந்தால் தொழிலை பற்றிய சிந்தனைகள் தான் நிறையா இருந்துருக்கும். அவளுடைய தாடையில் இருந்துருக்கு அதிர்ஷ்டம் உண்டு. வலது பக்கம் தாடையில் இருந்துருக்கு நிறைய பெற்றவங்கள் மூலமான காரியம் அனுகூல்யமாகும். இடது பக்கம் தாடையில் இருந்துருக்கு அவளுக்கு நிறையா பெற்றோருடைய சம்பாத்தியம் இருந்தாலும் விரயங்கள் நிறையா இருந்துருக்கும். தன்னுடைய காதில் இருந்துருக்கு, வலது காதில் பின்புறத்தில் இருக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. இடது காதில் இருந்துருக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளும் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இது போன்று முகத்தில் இருக்கக்கூடிய இந்த மச்சங்கள், அதனுடைய விசேஷங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது பஞ்சாங்க குறிப்புகள் இருக்குது, எல்லாமே வெற்றி தான். இது ஒரு குறிப்பு, இது நமக்கு சாதகமான பலன்களையும் கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். வேல் முருகா, திரிவேல் முருகனுக்கு கரகரோகன். நன்றி.